கோவை பொள்ளாச்சி அருகே ஆழியார் வனத்துறை சோதனை சாவடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்தான பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் தனது காரில் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை நோக்கி சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் கோவைக்கு கிளம்பினார். அப்போது கார் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் ஆழியார் வனத்துறை சோதனை சாவடி அருகில் வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் பலமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஷேக் முகமது, இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த இதயத்துல்லா ஆகிய இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஷேக் முகமது பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த இதயத்துல்லாவை போலீசார் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் இதயத்துல்லா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து ஆழியார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய கதிரவன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆழியார் சோதனை சாவடியை கடந்த ஒரு சில மீட்டர் தொலைவில் இருசக்கர வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன.